நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை ராயப்பேட்டை ரோட்டரி நகர் மூன்றாவது தெருவை சேர்ந்தவர் தான் ஆதிலட்சுமி, வயது 75. திருமணம் ஆகாத இவர் தனியாக வசித்து வந்தார். அரசு கொடுக்கும் முதியோர் பென்ஷனை வாங்கி குடித்தனம் நடத்தியும் வந்தார். அக்கம் பக்கத்தில் ஏதேனும் கூலி வேலைக்கு அழைத்தாலும் சென்று வேலை செய்வார். நேற்று காலை ஆதிலட்சுமி நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை தள்ளியும் திறக்கவில்லை. இது தொடர்பாக உடனே போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தலையில் படுகாயத்துடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். உடனே அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். பின்னர் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி பதிகளையும் பெற்று விசாரணை நடத்தினார்கள். இதில் திருவல்லிக்கேணி நொச்சிக்குப்பத்தை சேர்ந்த வசந்தகுமார், வயது 21, மூதாட்டி வீட்டிற்கு வந்து சென்றதும் தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரணை நடத்திய போது கஞ்சா போதையில் மூதாட்டியை பலாத்காரம் செய்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். அவர் அளித்த வாக்குமூலத்தில், நான் தினமும் நண்பர்களுடன் சேர்ந்து கஞ்சா அடிப்பது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் கஞ்சா போதையில் ராயப்பேட்டை ரோட்டரி நகர் மூன்றாவது தெருவில் நடந்து சென்றேன். அப்போது அங்குள்ள ஒரு வீடு திறந்திருந்தது. வீட்டில் நுழைந்து பார்த்தபோது பெண் ஒருவர் தனியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை இளம்பெண் என நினைத்து வாயை பொத்தி பாலியல் பலாத்காரமும் செய்தேன். அப்போது அவர் கூச்சலிட்டதால் ஆத்திரமடைந்து தலையை பிடித்து தரையில் பலமாக தாக்கினேன். இதில் இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்தார். இதையடுத்து கொள்ளையர்கள் நகையை பறித்து கொண்டு மூதாட்டியை கொண்டது போல மற்றவர்களை நம்ப வைப்பதற்காக மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பினேன். கஞ்சா போதையில் இளம்பெண் என்று நினைத்து தவறாக மூதாட்டியை பலாத்காரம் செய்து கொலை செய்துவிட்டேன் என்று அவர் போலீசாரிடம் தெரிவித்தார்.